இதுவரைக்கும் நெல்லை அரோமாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்ப வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். வெல்கம் டு நெல்லை அரோமா. இன்னைக்கு நம்ம நெல்லை அரோமாவை பார்க்க போறது தம்மடை. இந்த தம்மடை வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள காயல்பட்டினம் உடன்குடி அந்த ஏரியாக்கள் உள்ள இஸ்லாமியர்கள் மத்தியில ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட். இது அவங்க தான் செய்வாங்க. இது அவங்களுக்குள்ள அவங்களுக்கே உரித்தான ஒரு பண்ட பதார்த்தம். அந்த தம்மடை தான் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது எனக்கு எப்படி தெரியும்னா, எங்கள் அம்மா அப்பா ஊர் வந்து உடன்குடியில் தான் இருக்குது. அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் இது. இந்த ஸ்வீட் வந்து அவங்க வீட்டில் செய்து வந்து கடைகளுக்கு கொடுப்பாங்க, விற்பாங்க. அப்படி வந்து கடைகளுக்கு வந்த கொஞ்ச நேரத்தில் இது வந்து விற்று போகும். அவ்வளோ ஒரு டேஸ்டான ஒரு பண்டம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தம்மடை எப்படி செய்யலாம் அப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. தம்மடை செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். 250 கிராம் ரவை, 250 கிராம் சீனி, அப்புறம் 200 ml தேங்காய் பால். இந்த தேங்காய் பால் ஒரு நல்ல ஒரு பெரிய தேங்காயிலிருந்து, 1.5 தேங்காயிலிருந்து எடுத்த 200 ml கெட்டியான தேங்காய் பால், 100 ml நெய், 1 முட்டை, 3 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, அப்புறமா இது வந்து நல்ல சுண்ட காய்ச்சின பசும்பால். நம்ம வந்து இந்த ரவை கூட தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். ஒருவேளை இந்த தேங்காய் பால் பத்தாம போச்சு அப்படின்னா அதுக்காக இந்த பால், அதனால இந்த பால் வந்து பசும்பால் இது தேவைப்படும், அல்ல இல்லாட்டி தேவைப்படாமலும் போகலாம். அப்புறமா தமாட செய்யறதுக்கு சின்ன சின்ன கிண்ணங்கள். சரி, இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதுல நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த ரவை, இந்த ரவைய வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறமா இந்த மைதா, இந்த 3 டேபிள்ஸ்பூன் மைதா மாவுல வந்து கொஞ்சமா வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து அந்த கிண்ணத்துல தம்மடை கிண்ணத்துல கொஞ்சம் தடவுறதுக்காக கொஞ்சமா ஒரு 1/2 டீஸ்பூன் போல நான் வச்சிருக்கேன். இப்போ இந்த மைதா ரவை இந்த ரெண்டுலையும் நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த தேங்காய் பாலை ஊத்தி மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ரவையிலையும் மைதாலையும் நம்ம தேங்காய் பாலை ஊத்தி மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ ஓரமா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இது 4 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா தான் நம்ம மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்க்கணும். இது கூட இது அப்படி ஓரமா வச்சு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ 4 மணி நேரம் ஆயிட்டு நம்ம தேங்காய் பால்ல ஊற வச்ச ரவை நல்லா ஊறி சாஃப்டா இருக்கு. இப்போ இது கூட மற்ற பொருட்கள் சேர்த்துடலாம். இந்த ரவை கூட 250 கிராம் ரவை எடுத்தோம், 250 கிராம் சுகர். இந்த சீனிய நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். மிக்சில பொடி பண்ண சீனி இது சேர்த்துடலாம். இப்போ இது சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அந்த சுகர் அந்த பொடித்த சீனிய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. முதல்ல சேர்க்கும் போது ரொம்ப கெட்டியா இருந்த மாதிரி இருக்கும். அப்படி கிண்ட கிண்ட வந்து அந்த சீனி கரைஞ்சி நல்லா லூஸ் விட்டுரும். சீனி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதை மூடி கொஞ்ச நேரம் ஓரமா வச்சிடலாம். இந்த நேரத்துல நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு 10 நிமிஷம் 180 டிகிரி செல்சியஸ்ல ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த கிண்ணம், இந்த தம்மடை கிண்ணம் இதுல வந்து நம்ம கொஞ்சமா நெய் தடவி மாவு தடவி வச்சிடலாம் ஒட்டாம வர்றதுக்காக. இப்போ நம்ம தம்மட கிண்ணத்துல எல்லாம் நெய் தடவி மாவு டஸ்ட் பண்ணி வச்சாச்சு. அவனும் சூடா இருக்குது. இப்போ இந்த ரவை ரவையும் இந்த சீனியும் கலந்ததுல இந்த முட்டையை ஆட் பண்ணிடலாம். முட்டை சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வெளியே வைக்க கூடாது, உடனே பேக் பண்ணிடணும். சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா இந்த நெய், 100 ml நெய் அதையும் சேர்த்துடலாம்.
இப்போ மாவு ரெடியா இருக்கு, இத தம்மட கிண்ணத்துல ஊத்தி அவன்ல வச்சிடலாம். இப்போ மாவெல்லாம் அந்த தம்மட ட்ரேல கிண்ணத்துல ஊத்தியாச்சு. இதுக்கு மேல கொஞ்சமா நட்ஸ் வச்சிடலாம், இது ஆப்ஷனல் தான். எந்த நட்ஸ் வேணாலும் கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது அவன்ல 150 டிகிரி செல்சியஸ்ல 20 நிமிஷம் பேக் பண்ணிக்கோங்க. அவனுக்கு அவன் டெம்பரேச்சர் மாறுபடும். இந்த மாவு வந்து லைட்டா மேல கோல்டன் ப்ரௌனா சேஞ்ச் ஆகும், அந்த நேரம் வரைக்கும் பேக் பண்ணிக்கோங்க. அதுதான் கரெக்டான டைம். அவனுக்கு அவன் டெம்பரேச்சர் வேறுபடுறதுனால என்னோட அவன்ல 20 நிமிஷம் ஆகும். சரி, இப்போதான் பேக் பண்ணிட்டு வந்துடலாம். இப்ப பாருங்க, தம்மடெல்லாம் அவன்ல இருந்து எடுத்தாச்சு. இது பாருங்க, இப்படி ஓரங்கள்ல கொஞ்சம் ப்ரௌன் ஆயிட்டு வரணும். இப்படி வந்தா தான் அது வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். என்னோட அவன்ல கரெக்டா 20 நிமிஷம் ஆகும். அவரவர் அவனுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வர்ற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. டெம்பரேச்சர் தெரியலனா இப்போ நான் வெந்துட்டுன்னு அர்த்தம். இதே மாதிரி நீங்க குக்கர்லயும் வேக வைக்கலாம். குக்கர்லயும் அவனை விட கொஞ்சம் டைம் கொஞ்சம் கூட ஆகும், ஒரு 5-10 நிமிஷம் கூட ஆகும். மிதமான தீல வச்சுக்கோங்க. இப்போ தம்மடெல்லாம் கொஞ்சம் ஆறிட்டு நம்ம எடுத்துடலாம். இந்த கிண்ணத்தை எடுத்து இப்படி தட்டினாலே போதும், அது விழுந்துரும். நம்ம நல்லா வந்து அதை கிரீஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. பாருங்க, நல்ல டேஸ்டான அப்படி வாசமான அந்த நெய்யும் தேங்காய் பாலும் சேர்ந்து வாசனை அப்படி கம கமன் அடிக்குது. நல்ல ஒரு டேஸ்டான இஸ்லாமியர் ஸ்பெஷல் தம்மடா ரெடி ஆயிட்டு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து வாடா. வாடாவும் இஸ்லாமியர்கள் மத்தியில ரொம்ப ஃபேமஸான ஒரு பண்டம், ஸ்நாக்ஸ் பதார்த்தம். அதுவும் நான் கண்டிப்பா நான் அடுத்து வந்து வர வீடியோக்கள்ல போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நெல்லை அரோமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.